வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 9 தொகைநுண் கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் பயிற்சி 9-8 10வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, x²+y²=16 என்ற வட்டத்திற்கும் y²=6x என்ற பரவளையத்திற்கும் பொதுவான அரங்கத்தின் பரப்பை காண்க. பாருங்க, கொடுத்திருந்த ரெண்டு சமன்பாட்டை எழுதிட்டோம். முதல் சமன்பாடு வட்டத்திற்கு, ரெண்டாவது இது பரவளையத்திற்கு. பாருங்க என்ன செஞ்சிட்டோம், எக்ஸ் அச்சு ஒய் அச்சு வட்டம் வரைஞ்சிட்டோம். இது வந்து எதோட சமன்பாடு, x²+y²=16 வட்டத்தோட சமன்பாடு. அதுக்கடுத்து பாருங்கள், பரவளையம் y²=y² வந்தாலே இந்த பரவளையம் எந்த பக்கம் திறப்புடையது, வலது பக்கம் திறப்புடையது. அப்போ இப்படி வரும், இந்த 0,0 தொட்டுட்டு இப்படி போகும். இதான் என்னது தேவையான பரவளையம், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பரவளையம் என்னது, y²=6x. இது வந்து மையம் 0,0. இதுக்கு அதாவது இந்த வட்டத்திற்கும் இந்த பரவளையத்திற்கும் பொதுவான அரங்கம் இதுதான். இதோட பரப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட பரப்பை கண்டுபிடிக்கணும்னா இந்த வட்டமும் இந்த பரவளையும் சந்திக்கும் புள்ளி, வெட்டி கொள்ளும் புள்ளி நமக்கு வேணும். அதை முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் என்ன செய்ய போகிறோம், 2ஐ 1இல் பிரதியிட. 2ஐ 1இல் பிரதியிட, ரெண்டாவது சமன்பாட்டை கொண்டு போய் 1வது சமன்பாட்டில் பிரதியிட போகிறோம். பிரதியிடலாமா, இந்த x² அப்படியே வந்துடும், ப்ளஸ் y², இந்த y² மதிப்பு என்ன, 6x. இது பாருங்கள் +16, இடது கொண்டு தான் -16=0. இப்போது இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். காரணிப்படுத்தலாமா, என்ன வரும் பாருங்கள், -16, 6. ரெண்டு நம்பர் பெருக்கும்போது -16 கூட்டினாலும் கழிச்சா 6 1, எந்த நம்பர், 8 2 16. ஓரத்தில் மைனஸ் வேணும், சின்ன நம்பருக்கு மைனஸ் செக் பண்ணி பாருங்கள், ப்ளஸ்ஸை மைனஸ் பண்ணால் மைனஸ், 8 2 16, 8 2 2 6 கரெக்டாக வந்துருச்சா, பை எக்ஸு. அப்போது x+8 × x-2=0. ரெண்டாக பிரிச்சிருவோமா, என்ன வரும் பாருங்கள், x+8=0, x-2=0. அப்போ x = என்ன வரும் பாருங்கள், +8 இங்கே வந்தால் -8, இங்கே x = 2. இப்போது நமக்கு என்ன வேணும், y-ஓட மதிப்பு வேணும். அப்போ இதை கொண்டு போய் எங்கே பிரதியிடலாம், ரெண்டாவது சமன்பாட்டில் பிரதியிடலாமா. அப்போது x = ரெண்டாவது சமன்பாடு y²=2 இருக்கா, y²=6×x, எக்ஸுக்கு பதிலாக -8. அப்போ y தான் நமக்கு வேணும், +±√ i8 8 8 48, என்ன 48 -48, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்துச்சுன்னா அது வந்து நம்ம என்ன செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இது வந்து என்னது, கற்பனை எண், அப்போ இது வராது, இது வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்காது, ஏற்புடையது அல்ல. வேணா இப்படி எழுதிடுங்க, ஏற்புடையது அல்ல, இது வந்து நமக்கு ஆன்சராக இருக்காது, ஏற்புடையது அல்ல. இப்போ இங்கே வாங்க, அதே ரெண்டாவது சமன்பாடுலாம் கொண்டு பிரதியிட போகிறோம். பாருங்கள், y²=6×xக்கு பதிலாக என்னது, 2. அப்போது y = ±√ இங்கே என்ன செய்கிறோம், ஸ்கொயரை கட் பண்ணால் இங்கே +±√ வந்து 6 2 12. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், y = ±√ 4 × 3. அப்போ y = ±, 4க்கு வர்க்கம் எடுத்தா 2, 3க்கு எடுக்க முடியாது, 2√3. அப்போ பாருங்கள், எக்ஸுக்கு வந்து ஒரு மதிப்பு தான், அப்போ வெட்டும் புள்ளிகள் பாருங்கள், 2±√3. அப்போ இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, 2,2√3, இது ஒரு புள்ளி, இன்னொரு புள்ளி என்ன, 2,-2√3, இதுதான் வெட்டி கொள்ளக்கூடிய இரண்டு புள்ளிகள். பாருங்கள், முதல் புள்ளி வந்து இங்கே முதல் கால் பகுதி, ரெண்டுமே ப்ளஸ் இல்லைன்னா அப்போ முதல் கால் பகுதி, அப்போ 2,2√3. அதே மாதிரி இது வந்து 4வது கால் பகுதி, எக்ஸ் மட்டும்தான் ப்ளஸ்ஸாக இருக்கும், 2,-2√3. அப்போ ரெண்டு புள்ளிகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து நம்ம எக்ஸை பொறுத்து நம்ம பரப்பு கண்டுபிடிக்கும், ஒய்யை பொறுத்து கண்டுபிடிக்கும். இப்போ பாருங்கள், ஒய்க்கு செங்குத்தாக நம்ம கோடு வரையலாமா, பாருங்கள் கோடு வரைஞ்சிட்டோம். அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன, 2√3. அதே மாதிரி இங்கே என்ன செய்யலாம், ஒய்க்கு நேராக கோடு வரைஞ்சிடுவோம், என்ன, -2√3. ஆனால் எக்ஸுக்கு இது வர செங்குத்தாக வரைஞ்சோம் பாருங்கள், அந்த
நமக்கு தேவையான பரப்பு இருக்கு இல்லையா அதுக்கு உள்ளே வருது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, எக்ஸை பயன்படுத்த முடியாது, ஒய்யை தான் நம்ம பயன்படுத்த முடியும். ஃபோர், தேவையான அரங்கத்தின் பரப்பு. இந்த படத்தை பாருங்கள், இதோட பரப்பு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த வட்டமும் இந்த பரவளையமும் வெட்டி கொள்ளும் புள்ளியிலேருந்து ஒய் அச்சுக்கு செங்குத்து கோடு வரைஞ்சோம். செங்குத்து கோடு வரையும் போது ஒய்யோட மதிப்பு -2√3 வந்திருக்கு. அப்போது எதை பொறுத்து, டிஒய்ன்னு நமக்கு இங்கே எழுதணும். பாருங்கள், இன்டகரல் -2√3 +2√3, எதோட மதிப்பு, ஒய்யோட மதிப்பு. அப்போ இங்கே நமக்கு என்ன வரணும், டிஒய் வரணும். இங்கே டிஒய் வந்துச்சுன்னா நமக்கு உள்ளே என்ன வந்தாகணும், எக்ஸு வரணும். அப்போ எக்ஸ்னால் இதில் வந்து என்ன இருக்குது, இரண்டு வளைவரைகள் இருக்குது. அப்போ எக்ஸ் அப்பர் -x lower, சரியா? இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, -2√3 +2√3 தான் இருக்குது. அப்போ இதை 2 பெருக்கல் 0 - 2√3 மாற்றிக்கிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் அப்பர் -x lower. எக்ஸ் அப்பர்னால் என்ன பாருங்கள், இது வலது பக்கம் தரப்படி இங்கேருந்து நம்ம உள்ளே வரும். உள்ளே வரும்போது மேலே என்ன செய்கிறோம், இந்த சிவப்பு கலர் வளைவரை தான் நம்ம சந்திக்கிறோம். சிவப்பு கலர் வளைவரை வந்து என்னது, வட்டம். அப்போ இந்த வட்டத்தில் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதாவது வட்டத்தின் சமன்பாடு இருக்கா, x2 + y2 = 16, இதில் எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ x2 மட்டும் இங்கே இருக்கணும், =16 அப்படியே வந்துடுச்சு. +y2 வலது பக்கம் கொண்டு வந்தால் -y2. அப்போ நமக்கு எக்ஸாக வேணும், x = √16. நம்ம என்ன செஞ்சிடலாம், 4 எழுதலாம், -y2. இங்கே ஸ்கொயர் கட் பண்ண எங்கே இருந்தாலும் √ வரணும். அப்போ எக்ஸோட மதிப்பு √4² - y2. எழுதிடலாமா, இதான் என்னது, எக்ஸ் அப்பர் என்னென்னா √4² - y2. அதுக்கடுத்து இங்கே இருக்கிறது -xl, xlனா லோயர். லோயர்னால் என்ன பாருங்கள், பரவளையம். பரவளையம் எங்கே இருக்கா, y = 6x. இதிலேருந்து நமக்கு எக்ஸோட மதிப்பு வேணும். அப்போ இந்த 6 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். அப்போ x = y2/6. x = y2/6 × dy, அவ்வளோதான். இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், தொகையிட்டு இந்த மதிப்பு பிரதியிட சுருக்கிட்டால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும், =2. இதை தொகையிடுறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ன அப்படின்னா, இன்டகரல் √a² - x² · dx =x/2 √a² - x², அதுக்கடுத்தது a² - x² + a² / 2 sin inverse of x / a + c. +c போட்டாலும் சரி, சரியா, இதான் என்னது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், x/2, எக்ஸுக்கு பல என்ன இருக்குது, y/2 √a² - a, இது அப்படியே தான் வரும். அப்போது 4² நம்ம 16 மாற்றிக்கிட்டு -y² எழுதிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், +a² / 2, a² = 4² - 16 = 16 / 2 sin inverse of x / a, x பல என்ன இருக்குது, y a / a பல என்ன இருக்குது, a² = 4² அப்போ a = 4 மட்டும் வரும், சரியா? என்ன செஞ்சிட்டோம், இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இதை மட்டும் நம்ம தொகையிட்டு எழுதிட்டோம். இப்போ இங்கே வாங்க, மைனஸ் இந்த வகுத்தில் இருக்க 6 அப்படியே தான் வரும். இங்கே என்ன செய்ய போகிறோம், y² நம்ம என்ன செய்ய போகிறோம், தொகையிட போகிறோம். அப்போ என்ன செய்வோம், அந்த அடுக்கு கூட 1 கூட்டி அதே இதை கொண்டு நம்ம வகுப்போம். அப்போ y-இன் அடுக்கு 2 இருக்குது, அது கூட 1 கூட்டினா 3, அந்த 3 வகுத்தலில் வரணும், சரியா? மதிப்பு என்ன, 0 - 2√3. இப்போது நம்ம மதிப்புகளை பிரதியிட போகிறோம். முதல்ல எந்த மதிப்புகளை பிரதியிட போகிறோம் அப்படின்னா, அப்பர் லிமிட்டை நம்ம பிரதியிட போகிறோம், 2. இப்போ பாருங்கள், ஒய் அப்படியே வந்துருமா, ஒய்யோட மதிப்பு என்ன, 2√3, 2√3 / இந்த 2 அப்படியே வந்துடும், √16 - y². ஒய்யோட மதிப்பு என்ன, 2√3, இங்கே அடுக்கு 2 இருக்குது, அதனால் 2 ப்ளஸ், இதை கேன்சல் பண்ணிக்கலாம், 8. என்ன வந்துடும், 8 sin inverse of y, ஒய்க்கு பதிலாக 2√3/4. அதுக்கடுத்து மைனஸ் இங்கே வாங்க, ஒய்யின் அடுக்கு 3 இருக்குது, அப்போது ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன பிரதியிட போகிறோம், 2√3
அடுக்கு 3 பை ஆர் 3 18 நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்பர் லிமிட்டை பிரதிட்டோம் மைனஸ் இப்போ லோயர் லிமிட்டை பிரதிட போகிறோம் எல்லாமே ஜீரோவாக வரும் பாருங்கள் இந்த இடத்துல என்ன செய்வோம் வைக்கு பதிலாக ஜீரோ அப்போ இந்த முழு உறுப்புமே ஜீரோவாக மாறிடும் இந்த இடத்துல பாருங்கள் வைக்கு பதிலாக ஜீரோ அப்போ 0/4 ஜீரோ அப்போ சைன் ஜீரோட மதிப்பு ஜீரோ அப்போ இதுவும் ஜீரோ ஆயிரும் இந்த இடத்துல ஜீரோ ஜீரோ அடுக்கு முன்னா ஜீரோ 0/18 ஜீரோ அப்போ முழுசாகவே ஜீரோ வந்துடும் இதை மட்டும் நம்ம சுருக்கிட்டால் நமக்கு தேவையான அரங்கத்தின் பரப்பு கிடச்சிரும் ஈக்குவல் டு இந்த ரெண்டு கேன்சல் 2 √3 × √3 × √ இந்த இடத்துல பாருங்கள் 16 மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இல்லையா அதே மாதிரி √3 ரெண்டு தடவை எழுதி பாருக்குனா 3 அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 12 ப்ளஸ் 8 இந்த இடத்துல கேன்சல் பண்ணுங்கள் 2 × 2 × 2 = 4 சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2 √3/2 சைனில் எங்கே வரும்னா 60 டிகிரியில் வரும் 60 டிகிரினா 5/3 இந்த மைனஸ் அப்படியே வந்துடும் பாருங்கள் 2 × 3னா 8 இல்லையா இப்போ பாருங்கள் நம்ம என்ன செய்யணும் √3 3 தடவை √3 × √3 அப்போ √3 √3 பெருக்குனா 3 இந்த √3 அப்படியே வந்துடும் சரியா பை இந்த 18 அப்படியே வந்துடும் இதை கேன்சல் பண்ணலாமா பாருங்கள் என்ன வரும் 1 × 3 × 3 = 18 ரெண்டாம் எப்படி வச்சு கேன்சல் பண்ணால் 2 × 6 = 4 × 2 = 8 இப்போது அடுத்த ஸ்டெப் பாருங்கள் மிச்சம் இருக்க எடுத்து எழுதலாம் என்னென்ன வரும் பாருங்கள் ஈக்குவல் டு இந்த 2 அப்படியே வந்துடும் இந்த √3 அப்படியே வந்துடும் √16 − 12 = 4 நாலுக்கு வர்க்கம் எடுத்தால் 2 ப்ளஸ் 8 பை 3 மைனஸ் இந்த இடத்துல பாருங்கள் என்ன வரும் பாருங்கள் இங்கே ஒரு 4 இருக்குது இங்கே ஒரு √3 இருக்குது அப்போ 4√3/3 சரியா =2 இந்த இடத்துல பாருங்கள் இதுக்கு இது எப்படி எழுதிக்கலாம் 2√3 எழுதலாமா 2√3 இதை கொண்டு பக்கத்தில் எழுதிடுவோம் −4√3/3 ப்ளஸ் 8 பை 3 இப்போ இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் எடுத்துருவோமா 2 குறுக்கு பெருக்கல் எடுத்தால் என்ன வரும் 2 √3/3 3 வந்துருமா குறுக்கு பெருக்குனா 6√3 மைனஸ் 4√3 ப்ளஸ் 8 பை 3 சரியா இப்போ பாருங்கள் சுருக்கிடலாம் 2 6√3 × 4√3 கழிச்சிட்டா 2√3/ என்ன வரும் 3 வரும் இந்த இடத்துல ப்ளஸ் 8 பை 3 இப்போ பாருங்கள் அவ்வளோதான் இதிலிருந்து நம்ம எதை பொதுவாக எடுத்துடலாம் பாருங்கள் தொகுதியிலேருந்து 2 பொதுவாக எடுத்துடலாம் ஏற்கனவே ஒரு 2 இருக்குது அப்போ 2 பெருக்கல் தொகுதியிலேருந்து 2 பகுதியிலேருந்து 3 எடுக்கிறோம் அப்போ 2 எடுத்துட்டோம்னா அங்கே இடத்துல √3 இருக்கும் இங்கே 2 எடுத்துட்டா 4 × 2 = 8 அப்போ 4 பை மட்டும் இருக்கும் =2 சுருக்கிடலாமா 2 × 2 = 4/3 இந்த 4 பையை முதல்ல எழுதிடுவோம் √3 2 எழுதிடுவோம் இதுதான் என்னது நமக்கு தேவையான அரங்கத்தின் பரப்பளவு எவ்வளவு 4/3 × 4π + √3 சதுர அலகுகள் சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி